மனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் துறவறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லவையே எல்லாம் தரும் அன்பரென்பவர் தனம் தரும் பூங்குழலால் அபிராமி 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 கடை கண்களே நம பார்வதேபதயே ஹர ஹர மகாதேவ வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபல் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். நிறைய பேருக்கு பயனுள்ள சில தகவல்கள் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக நடந்தது. சார், இவ்வளோ விஷயம் ஜோதிட சாஸ்திரத்தில் இருந்துன்ட்டுருக்கா, எனக்கு தெரியாமல் போயிடுச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியவா. அதே மாதிரி ஒருத்தங்க வந்து சொல்லும்போது, எங்கள் வீட்டில் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தா சார், நீங்கள் சொன்னேன் ஒன்றும் கவலைப்படாதம்மா, எலுமிச்சம்பழ மாலை போடுங்க, நல்ல மாற்றம் தெரியும்னு சொன்னேன். உண்மையாகவே சொல்கிறோம், நீங்கள் சொன்ன விஷயத்த துர்கைக்கு போட்டேன். உண்மையாக இந்த தெய்வம் நின்று காத்து அனுகிரகம் பண்ணுவார். நீங்கள் எப்படி பேசுகிறாலோ அதே மாதிரி மருத்துவர் சொன்னார், கவலையே படாதீங்கம்மா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னார். எங்களுக்குல எவ்வளோ மாற்றம் தெரிஞ்சது தெரியுமா? எனக்கு உண்மையாகவே நான் நிறையா பேருக்கு இதை சொல்லிகிட்டே இருப்பேன் சார், அதனால தான் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் பார்த்த வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. திருமணம் பொருத்தம் குழப்பமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தணும். திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டுனா, அந்த பொருத்தம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஜாதகம் இப்போதைக்கு நட்சத்திர ரீதியாக சேருமான், ஆனால் தசாபுத்தி ரீதியாக வாழ்க்கை முழுக்க இருக்கும்போது நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும், எந்த காலகட்டம் நன்னா இருக்குது எந்த காலகட்டம் சரியில்லை. இதைத்தான் நம்ம ஆஃபீஸில் வந்த உடனே திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அவள் வந்து திருமண பொருத்தம் வாங்க வரும்போது பார்த்துட்டுனா திரும்பியே போகக்கூடாது, உடனே திருமண பொருத்தம் பார்த்து சொல்லணும்னு சொல்லி நம்ம அஸ்ட்ராலஜரை நியமிச்சிருக்கோம். அதே மாதிரி எந்தெந்த காலகட்டத்தில் நன்னா இருக்கும் எது சரியிருக்காது, இது சரியாகுமா ஆகாதாங்கிறத தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கும் நிறையா பேர் வரவேற்பு, ஃபோன் அப்பாயின்மெண்ட்டாகவும் நேர்லேயும் வந்து பாராட்டுதல் தெரிவிக்கிறீங்க. சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு நிறங்கள் நம்ம கொடுத்துருப்போங்க. ஐயப்ப சுவாமி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த கருப்பு நிறத்தை நம்ம சொல்லுவோம், நீல நிறத்தை நம்ம சொல்லுவோம். முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பச்சை நிறத்தை நம்ம சொல்லுவோம், மஞ்சள் கொள்ள வஸ்திரத்தை நம்ம சொல்லுவோம். மாலை போடும்போது நம்ம போடுற வழக்கம் அம்பாள் அப்படின்னு சொன்னால் சிகப்பு வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் நம்ம சொல்கிறது இருக்கு இல்லையா. குபேரருக்கு உண்டான நிறம் என்ன, குபேரருக்கு உண்டான நிறம் என்னன்னா இன்றைக்கி சொல்ல மாட்டேன், நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சொல்லுவேன், கமெண்ட்ஸ் பாக்ஸில் அதற்குண்டான பதில்களை போடுவோம். சரி, 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்தார், ரொம்ப சங்கடத்தில் இருந்தார். அப்போ நான் வந்து ஆசிரமத்தில் இருந்தேன். அப்போ அந்த ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது அவர் வந்திருந்தார், சுவாமிஜி எனக்கு நிறைய கேள்வி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசி சுவாமிகளில் ஒருத்தர்கிட்ட கேட்குறார். அப்போ அவர் என்ன சொல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நிறையா துக்கங்கள் கஷ்டங்கள் தான் இருந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நாங்கள்லாம் ஒரு மரத்துக்கடியில் அந்த இடத்துல உட்காந்துருந்தோம். அப்போ அவர் சொன்ன விஷயம் வந்து, இங்கே வந்து உன்னால் ஒரு 10 நாள் நீ வந்து ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். அவர் சரி நான் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்த நாள் காலையில் என்னென்னப்பா பிரச்சனை உனக்கு, எனக்கு உடம்பு உபாதைகள், வீட்டில் நிம்மதி கிடையாது, வேலையில் தொழிலில் நிம்மதி கிடையாது, ஒரே ஸ்ட்ரகிளான என் மைண்டாக தான் இருந்துட்டுருக்கு, என்னால் ஒரு 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 திருப்தியே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அங்கே நிறையா பார்த்துட்டேன்னா ஃபாரினர்ஸ், அவங்க யோகா தியானம் வேதாந்தம்லாம் படிக்கிற அந்த ஆசிரமம், அங்கே தான் நானும் இருந்தேன். ஸோ அந்த ஆசிரமத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அவர் ஃபஸ்ட்டு டே அங்கே வந்து ஒரு ஒவ்வொரு இது போட்டிருப்பாங்க, என்னென்னு பார்த்துட்டுன்னா ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டிருப்பாங்க. காலையில் யோகா ஆரம்பிக்கிறது பார்த்துட்டுலாம் நேரத்தை எந்திரிக்கணும், அதாவது டைமே இருக்காது அங்கே, 10 நிமிஷம் டைம் இருந்தால் பெரிய விஷயம். காலையில் எந்திரிச்ச உடனே யோகா கிளாஸ், அது யோகா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மந்திர கிளாஸு. அந்த யோகா கிளாஸ் பார்த்துட்டுனா 8 மணி வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன காஃபி, அதாவது ஒரு டீ பிரேக்குன்னு சொல்லுவாங்க, டீ பிரேக் குடித்து ஓடி வந்ததுக்கப்புறம் பகவத்கீதா கிளாஸ் இருக்கும். அது முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா கர்ம யோகான்னு சொல்லுவா, அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் கொடுத்துருவா. பார்த்துட்டுன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, அந்த
இடங்களெல்லாம் க்ளீன் பண்ணுறது, தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷெட்யூல் கொடுத்து அவங்க எல்லா இடங்கள்லையும் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், திருப்பி அதை முடித்து குளிச்சுட்டு உடனே ஓடி வந்த உடனே வேதாந்த கிளாஸ் இருக்கும். அப்புறம் ஹியூமன் அனாட்டமி கிளாஸு, அதாவது யோகாவில் இந்த உடம்பு வந்து எப்படி இயங்குறதுன்னு. உடனே அடுத்தது பார்த்துட்டோம்னா லஞ்சு. அந்த லஞ்சை முடித்ததுக்கப்புறம் அடுத்தது பார்த்துட்டோம்னா திருப்பி அந்த கிளாஸ் வந்து கண்டினியூ ஆகும். அது முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பகவத்கீதை கிளாஸ் இருக்கும். பகவத்கீதை கிளாஸை முடிச்சுட்டு திருப்பியும் சாயந்தரம் ஒரு டீ பிரேக் கொடுப்பாங்க. அதை முடிச்சுட்டு நேராக போவீங்க. போயிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து திருப்பியும் யோகா கிளாஸ் ஆரம்பிக்கும். அந்த யோகா கிளாஸ் திருப்பியும் 2 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா திருப்பி போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்த உடனே சத்சங்கம் இருக்கும். அந்த சத்சங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிளாஸ் எடுத்த ஹோம்ஒர்க்கெல்லாம் சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் பண்ணணும், புக்ஸை ஸ்டடி பண்ணணும். இதுதான் அங்களோட அங்கே இருக்கக்கூடிய அந்த டைம் டேபிள். ஆக இதை அவங்க தொடர்ந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை. அவர் ஃபஸ்ட் டே இருந்தார், செகண்ட் டே இருந்தார், தேர்ட் டே இருக்கார், அவர் பாட்டுக்கு ரன் பண்ணிகிட்டே இருக்கார். எல்லாம் முடிஞ்சு கரெக்டாக 9வது நாள் 10வது நாள் என்னப்பா இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சுவாமி இன்னொரு 30 நாள் இங்கே தங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்னது 30 நாள் இங்கே தங்கலாம் நினைக்கிறியா, சரி இருந்துக்கோன்னு சொல்கிறார். நானும் அந்த 30 நாள் முடிஞ்சது 30 நாளுக்கு அப்புறம் சொன்னார், நான் வந்து இப்போ 10 வருஷத்துக்கு நான் ரெடி ஆகிட்டேன்னு. எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவரே கேட்குறாரு, எப்படி எனக்குள்ளே இந்த மாற்றம் வந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், வேறு ஒன்றும் இல்லை, என்னைக்கு நீ நேரத்தை கடைபிடிக்கிறியான்ற தினத்தில் உனக்கு ஒழுக்கங்கள் என்பது தானாக வந்துவிடும். என்னைக்கு நீ வந்து சரியான உணவு சாப்பிட்றியோ அந்த இடத்துல வந்து ஆரோக்கியங்கள் பேணி காக்கும். என்னைக்கு நீ யோகா தியானம் பண்ணுறியோ அந்த இடத்துலையே உனக்கு க்ரியேட்டிவான ஐடியாஸ் கூடி வந்துடும். எந்த இடத்துல பார்த்துட்டேன்னா நீ வந்து புஸ்தகத்தை படிக்க ஆரம்பியோ புது புது விஷயங்களை நீ கற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணங்கள் அங்கே கூடி வந்துடும். எந்த இடத்துல கர்மயோகா பண்ணுறியோ உனக்குன்னு நீ வேலைகளை செய்ய வேண்டும், எனக்குன்னு யாரும் கிடையாது, நான் தான் எனக்கு இருக்கேங்கிற எண்ணங்கள் கூடி வந்துடும். என்றைக்கு பகவத்கீதை வேதாந்தம் படிக்கிறியோ இறைவன் தான் எல்லாங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணி வந்துடும். என்றைக்கு நீ எப்பவுமே பிஸியாக இருக்கியோ மற்றவாளை பற்றிய சிந்தனைகள் உனக்கு இருக்காது, புறம் பேசக்கூடிய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்காது, நான் என்னுடைய வேலைகளை சரியாக செய்ய வேண்டும், இந்த ஜென்மாவில் நான் எடுத்த பிறவியை சரியாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உனக்குள்ளே தோணி வந்துடும். இது கூட சேர்ந்து சரியான தூக்கம் சரியான ரெஸ்ட் இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக குட் டயட், குட் எக்ஸசைஸ், இது எப்பவுமே நமக்கு துணையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். புதிய படிப்புகள் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றல்களை பிறக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு என்னமோ டைம் சரியில்லை, எனக்கு என்னமோ மனசு இல்லை, எனக்கு என்னமோ சரியில்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை கடைபிடிச்சு பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி, இன்றைக்கி குட்டி ஸ்டோரி பெரிய ஸ்டோரியை நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 5/11/2020 சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம், 20வது திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. இன்றைய திதி பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டு. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம். அது மட்டும் இல்லாத பார்த்துட்டேன்னா துர்காம்பாவை பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். ஆக இந்த நட்சத்திரம் விசேஷகரமான நட்சத்திரம். எவ்வளோ ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஸ்டிக்கல்ஸ் எல்லாம் மாறும் இறைவனுடைய அனுகிரகத்தோடு. இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவங்க, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு கல்யாண நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, சரி இன்றைய தினத்துக்கு உண்டான 12 ராசி ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். சில விஷயங்களை நினைத்து சிந்தனை செய்வீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா என்னோடைய லைஃப்பில் நடந்து போகிற சில காரியத்தை பற்றி சிந்திப்பீங்க. மற்றவா என்ன பேசுகிறாங்கிற எண்ணமே வேண்டாம். உங்களுக்குள்ளே என்ன தோன்றுறது அப்படிங்கிறது மட்டும் தான் ரொம்ப முக்கியம். தொழில்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆர்மியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவா, காவல்துறை பணியாற்றின்னு இருக்கவா, அரசாங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணுறவாளுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பட்டய படிப்புகள் விசேஷமான படிப்புகளாக இருந்துருக்கும். முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ சில நேரங்கள் முடியாத வேலைகளை செய்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியமும் ரொம்ப நம்பிக்கையாக செயல்படுத்துவீங்க. மற்றவங்களுக்கு உறுதுணையாக இருந்துருப்பேன், முடியாது என்ற விஷயத்தையே பேச மாட்டீங்க. முடியும் முடியும் முடியுங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு மன ஆறுதல்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வயசான வாழக்கூடமாக இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக பணத்துக்காக சிரமப்பட்டு இருந்தவா, அந்த பண விஷயங்களில் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கவா, அதுக்குன்னு யாரேனும் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாரையும் நம்ம வந்து ஒரு ஏமாத்தி ஒரு காரியத்தை பண்ணப்படாதுங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துட்டுருப்பேன். இந்த தினத்தில் ஸ்திரமான எண்ணம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய
அற்புதமான என் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களுக்கு உண்டான இன்றைய தின தைரிய வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ஒரு காரியம் இருந்தது, அந்த காரியத்தை இப்போ பண்ண வேண்டாம், அப்புறம் பார்த்துப்போம், தப்பே கிடையாது. அதுவும் இன்றைய தினத்தில் தள்ளி போடுறது நல்லது தான், பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது தான், புதிய விஷயம் ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது. இருப்பினும் ஒரு கூட்டு தொழிலாக பண்ணும்போது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவாளை பேச விட்டு கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயத்தை சேகரிக்கலாம். நாம் மட்டும் பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன தோணுது தோணுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமே நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் லிசனிங் ஸ்கில்லை வந்து நீங்கள் வளர்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை நல்லா இல்லை, தொழில் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன், பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் முயற்சி பண்ணால் நிச்சயம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்களில் பிரச்சனை இருந்தவாளுக்கு அந்த பிரச்சனை போய் நன்மைகள் பெருகும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 தின மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி அன்பர்களே, அப்பப்போ பார்த்துட்டேன்னா நமக்கே ஒரு பெரிய சோதனைகள் மாதிரி இருந்துட்டு இருக்கும். பாப்பா இவ்வளோ டெஸ்டிங் ஆண்டவன் பண்ணவே கூடாது, கஷ்டங்கிறது இருக்கலாம், இத்தனை கஷ்டங்கள் கொடுத்தா எப்படி எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்றது நானு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி நீங்க செயல்பட்டல்னா போதும். நிறைய இடங்களில் நீங்கள் உங்களுக்காக நேரம் ஒதுக்கும்போது உங்களுக்கு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கும்போது அதில் ஏதேனும் ஒரு விதமான மனக்கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கும், அந்த மனக்கஷ்டத்தை விட அது ஒரு பாடமாக பாருங்கள், நிச்சயம் வெற்றிக்குண்டான வழிபாட்டுகளாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஓவியம் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, அதாவது டிராயிங் மாஸ்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா கைவினை பொருட்கள்லாம் பண்ணுறவங்க, சிறு குறு தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தோடி வரக்கூடியதாக இருக்கும். ஃப்ரேம் ஷாப், அதாவது ஃப்ரேம் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அது மாதிரி கிரானைடு கல்குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். வியாபாரம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வியாபாரங்கள் தேடி வரும். வயதாக எடுத்து யார் வேலை கொடுப்பா வருத்தப்படாதீங்க, யாரேனும் ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் நம்ம வந்து எடுத்து பண்ணுறது உண்டு, தப்பு கிடையாது, ஆனால் இதில் ரொம்ப நம்பிக்கை வைக்கும்பொழுது அதுவும் தப்பு கிடையாது. ரொம்ப 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 நம்பிக்கை வைக்கிறது தான் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டுருக்கணும், ஏன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் எப்பவுமே சில டைம் நடக்கும். அதனால் பேலன்ஸ்டாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருத்தரை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் தரும், அது உண்மை, ஏதோ ஒரு மனசு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும், கனவுகள் பலிதமாகும், உங்களால் பல பேர்கள் நல்ல முன்னேற்றம் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொலிட்டிக்கலில் இருந்துருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக, விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் உங்களை ஏமாற்றிட்டு காசு ரீதியாக ஏமாத்தினான்னா சரி போட்ட ஏதோ போன ஜென்மாவுடைய கடன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இனிய ஒரு காலம் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கிறதுக்குனாலதாக இன்றைய தினத்தில் பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல், அதை பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எதுவுமே ரொம்ப அம்மா அப்பாட்ட வெளிப்படையாக இருக்கணும், அவாட்ட ரொம்ப தெல்ல தெளிவாக எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும். இந்த தினத்தை பொறுத்தளவுக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா வயசான வாட்டை சில பேர் பார்த்துட்டோம்னா இந்த ஃபோன் மூலமாக அந்த நம்பர் நம்மளுடைய கார்டு நம்பரு இதெல்லாம் கேட்குற விஷயங்கள்லாம் ஏமாறாத அவாட்ட எடுத்து சொல்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பெருமையான நாள், நிறைய விஷயங்கள் நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் ஏதோ ஒரு தருணத்தில் நிச்சயமாக அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பதவி பெயர்ப்புகள் அந்தஸ்து கூடி வரும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பில் யாருக்கேனும் முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் இந்த காரியத்தை எடுத்து பண்ணுவீர்கள். உதவிகள் செய்கிறதுக்குனால அற்புதமான நாள். அருகில் இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் முடியலன்னா அந்த மருத்துவரை காண்டாக்ட் பண்ணுறது, அவளக்கால தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இடமாற்றம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஒரு பக்கம் வரவுகள் இருக்கும், இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்கும், வரவும் செலவும் சேர்ந்து நடக்கக்கூடிய நல்ல நாள். சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் போய்ட்டு மன நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நபர்களை சந்திக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன், ஜெயிக்கணும் 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 அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாரையும் ஏதாவது சொல்லிட்டா நாளே சரியில்லை அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிக்காதீங்க. அது அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இயல்பான வேலைகளை பண்ணுங்கள். உடம்பு முடியாத போது எந்த விஷயத்தையும் ரிஸ்க்காக எடுத்து பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து பண்ணுறது தப்பே கிடையாது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 50-50% இருந்துருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு.
வெற்றி ராசி என்பர்களே பல போராட்டங்களை கடந்து சில வெற்றிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய தடங்கள், அதை தாண்டி தாண்டி அடுத்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். அதே மாதிரி திருமண பலன்கள் கைகூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சட்டுன்னு முடிவெடுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. கேட்ட நட்சத்திரத்துக்காக இன்றைக்கி பிரயாணம் பண்ணுறதையும் பலரை பேசி சிரித்து பேசும்போது மற்றவரை தப்பாக நினச்சிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்தில் அனுஷம், அதே மாதிரி விசா நட்சத்திரத்துக்காளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. எக்ஸாமில் பரீட்சை எழுதுகிறவாளுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சார், நான் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்காக படிச்சுட்டுருக்கேன், நிறைய தடவை என்னால் ஜெயிக்க முடியல, இந்த தடவை ஜெயிப்பேன், நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, உயர்ந்த சிந்தனை. நிறைய விஷயங்களில் நடக்காதுங்கிற எண்ணமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. பாசிட்டிவாக பேசுகிறவாட்ட பேசுவோம், நெகட்டிவாக பேசுகிறவாட்ட பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே தோணி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கடைபிடிச்சா நமக்கு உடல் உபாதைகள், அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நம்ம வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா காரியத்தையும் கடைபிடித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம் வாங்கி வச்சுட்டோம், வீடு கட்டணும்னு சென்றிருக்கிறவாளுக்கு நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப வயசான வள கூட இருந்து கவனிச்சுக்கணும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகளை நம்ம விளையாட விட்டு எங்கேயோ இருக்கக்கூடாது, கூடமாக இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். யாரையும் நம்பி குழந்தைகளை வெளியில் விடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடும் விநாயகப் பெருமான் வழிபாடும் வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் தனுராசி அன்பர்களே. மகர ராசி நேயர்களே, நிறைய உழைப்பு உழைப்பு உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறவாளுக்கு ஏதேனும் வேலைகள் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள். சில பேர் இடம் மாறிகிட்டே இருப்பாள், நீங்கள் பார்த்தலாம் தெரிஞ்சுருக்கும். அவளுக்கெல்லாம் இனிமேல் அப்படி மாறப்படாது, ஒரு ஸ்திரமாக ஒரு இடத்துல வேலை செய்யணும்னு நினச்சிட்டுருப்பா. அதுமாதிரி சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துட்டுருக்கவா, மார்க்கெட்டிங் சம்மந்தமான டீமில் இருந்துட்டுருப்பா, ஒரு டீம் லீடராக இருந்திருக்கா, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆன்சைட் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக. வீட்டில் சீமந்தம், அந்த கல்யாணம் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசுவேல் நல்ல காரியங்களாக நடக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நினம் அஞ்சல். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமோத்சவம் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேல். இது நடக்காது அப்படின்னு மனசில் தோணுச்சுன்னா அது பெரிய முயற்சி பண்ணாலும் அது நடக்கிறது இல்லை. இது நடக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா எவ்வளோ பெரிய தடங்கள் வந்தாலும் நடக்கும். அது மாதிரி உங்களுக்குள்ளே தோணக்கூடிய விஷயங்கள் பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய காரியங்கள் வெற்றி பெறும், கவலைப்பட வேண்டாம். பல பேர் பல விதத்தில் பேசுகிறான்னு வருத்தப்படுறீங்களா, வருத்தமே படாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. அப்பா அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய புத்தகங்களை படிக்கும்போது நிறைய அனுபவங்கள் உங்களுக்குள்ளே திகழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்குவா, பாட்டு சங்கீதம் படிச்சுட்டுருக்குவா, அதேமாதிரி கச்சேரிகள் எடுத்து நடத்திட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கொடுக்கும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். யாராவது ஏதாவது சொல்லிட்டா அதை பற்றியே திருப்பி திருப்பி சொல்கிறது. ஒருத்தர் திட்டான்னு சொன்னால் அவள் திட்டினதான் 100 தடவை அவள் சொல்லி அச்சோச்சோ, அவளாக 1 தடவை தான் சொன்னீங்கன்னு 100 தடவை சொல்கிறேன்ற மாதிரி நமக்கே தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளாக ஆரம்பிக்கும் போதும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று இன்றைக்கி நாள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, பேசுங்க. அது ஒரு பெரிய வெற்றி. அது ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நபர்கள் உங்களை பின்னாடி பேசுவோம், அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். புதிய தொழில், புதிய வெற்றி, புதிய பதவி மன திருப்தியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1, நிற பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். நமக்குள்ள ஒரு சக்தி பிறக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான சிந்தனைகளை நம்மளுக்குள்ளே கொண்டு வந்துக்கணும். டெய்லி காலத்தால் நேரத்துக்கு எழுந்து நேரத்துக்கு நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்களை நம்ம செய்ய வேண்டும். பெற்றவங்ககிட்ட காலையில் எழுந்திரிச்சோன்னே நமஸ்காரம் வாங்கிறது ரொம்ப விசேஷ பலன்கள் இருக்கும். இல்லை வெளியூரில் இருக்கா, அட்லீஸ்ட்டு காலையில் பேச முடியல, இரவாவது அவங்கக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி பேசுறது அவங்களுக்கும் மன ஆறுதல், உங்களுக்கும் பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி தினம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் பசுமாடு, நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், இன்றைக்கி கோபா மாதாவை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டேன். பசுமாடு, அதில் எல்லா தெய்வங்களும் இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் கோசாலை இருந்துன்னா போயிட்டு வரலாம்,
வீட்டில் உங்கள் வீட்டிலேயே மாடு வச்சுருந்தீங்கன்னா தினம் தினம் அந்த பசுமாடை சுற்றி வர்றது எல்லா தெய்வங்களும் வழிபட்டதாக இருக்கும். அப்படி இல்லை நான் வெளிநாட்டில் இருந்துருக்கேன்னா அந்த படத்தில் எல்லா தெய்வத்தினுடைய சொரூபங்களும் இருக்கும். அப்போ நினச்சி வழிபடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். முடிந்த அளவுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகிட்ட டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய. வீட்டில் கிளம்பும்போது திருமணமானவர்கள் மனைவியின் கிட்ட குங்குமமோ அல்லது கையில் கொடுத்து ஏதேனும் காசு வாங்கி நம்ம ஜோப்பில் வச்சுக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும், செல்வத்தை சேரக்கூடியதாக இந்த தினத்தில் இருக்கும். டெய்லி கந்த சஷ்டி படிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதுதான் நமக்கு ஒரு பெரிய காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் டெய்லி காலையில் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்கள் பார்த்துட்டு உலகத்திலேயே உங்களை விட நம்பிக்கையானவர்கள் உங்கள் மேலே யாருமே இருக்க மாட்டார். உலகத்திலேயே உங்களை விட உங்களுக்கு ஒரு நல்லது நினைக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இருக்க மாட்டார். அதனால் நிச்சயமாக கண்ணாடி முன்னாடி நின்று நான் ரொம்ப தைரியமானவன், நிச்சயமாக இன்றைய தினத்தை நான் சாதித்தே தீர்வேன் என்ற எண்ணத்தை கொண்டு வாங்க. பாருங்கள், உங்களை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே நீங்கள் தைரியம் சொல்லுங்கள். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இன்றைய தினத்தை ரொம்ப அழகாக இவரை நம்ம சந்திக்கிறோம், இன்றைக்கி இந்த காரியத்தை ஜெயிக்கிறோம், இவரை நம்ம வந்து பார்க்க போகிறோம், இந்த காரியத்தை இறைவனுடைய அனுகிரகத்தில் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் உங்களுக்கு பாராட்டி ஆறுதல் சொல்லுங்கள். உங்களை பாராட்டி இன்றைய தினத்துக்குண்டான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். என்னடா தானாக பேசுகிறாங்களேன்னு யாரும் நினைக்க மாட்டா. இது ஒரு ப்ராக்டிஸ், இந்த ப்ராக்டிஸை நீங்கள் கொண்டு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் நம்ம எது எது விட்டு போனோமோ அத்தனை காரியங்களும் நமக்கு ஞாபகங்களில் வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்தினா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதை முழுசாக ஸ்டடி பண்ணுங்கள். ஒருத்தர் சொல்கிறத வச்சு நம்பாதீங்க, முழுசாக ஸ்டடி பண்ணுங்கள். அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் உங்களை நீங்கள் சக்தியாக வைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான பலன். அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்தை என்றைக்குமே வேண்டுங்க, மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஆலயத்தில் விசேஷ அபிஷேகங்களுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அது உங்கள் நட்சத்திரமாக இருந்தால் இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். இதெல்லாம் உங்களை நீங்கள் தீய சக்தியிலிருந்து காக்கலாம், உங்களை நீங்கள் பலப்படுத்துறதுக்கும் நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றி அடையிறதுக்கும் அத்துணையும் உங்களுக்கு உதவி செய்யும்னு இன்றைய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் பயனுள்ள சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார். ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் 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 முருகன் வெற்றி வேல் முருகன் கரகரோகன்.